भवेति नमोद्भवन्द्रवन्तम् त्रिजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतस्वार्थवाहमेडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् असद्गुरुपरम्पराये नमः। ശബ്ദാദി ഭേദാധികരണത്തെ നേത്തി സേവിച്ചിട്ടോ, ഇപ്പോ വികല്പാധികരണത്തെ സേവിക്ക പോകും. പലവിധമാണ് വിദ്യകൾ ഇരുക്ക്. ഒവ്വൊരു വിദ്യയും വേറെ വേറെ താണ്. എല്ലാം ഒരേ വിദ്യ കിടയാത്. അത് കാരണം പേർ വേറെ, ഗുണങ്ങൾ വേറെ, അപ്പെല്ലാം ചൊല്ലി സാധിച്ചു പിടിച്ചിട്ട്. ഇപ്പൊ അതിന്റേല ഒരു സന്ദേഹം എന്തോ, இந்த வித்தியைகள் பலவிதமா இருக்கு உண்மை. ஆனால் இந்த பலவிதமான வித்தியைகளை விகல்பிச்சு அனுஷ்டிக்கணுமா அல்லது சேர்த்து சேர்த்து பண்றதா? அதாவது என்ன அர்த்தம் விகல்பிச்சு பண்றதுன்னு என்ன அர்த்தம்னா, இதுவோ அதுவோ நாராயணன் கோயிலுக்கு நாலு பக்கம் வாசுபடி, நீங்க தெற்கு வாசலும் போலாம், வடக்கு வாசலும் போலாம், கிழக்கு வாசலும் போலாம், மேற்கு வாசலும் போலாம், ஏதோ ஒரு வாசல்ல போய் பிரமாணம் சேவிக்கிறது அதுல விகல்பம் தான். ஆனால் சேவைன்றது பிரமாணம் செய்ய வேண்டிதான். அதனால உங்களுக்கு வந்து நாலு வாசல்லையும் போனோம்னு அவசியம் இல்லை, ஏதோ ஒரு வாசல்ல போனாலே சேவிக்கலாம் அப்படின்னு சொன்னாக்கா விகல்பமா போயிட்டு இருக்கு. ஆனால் தெற்கு வாசல்ல வந்து நேர போனோம்னாக்கா பிரமாணம் சேவிக்க முடியாது. நீங்க தெற்கு வாசல்லே வந்து மேற்கு வாசலுக்கு இது பண்ணி அதுக்கப்புறம் வடக்கு வாசலுக்கு வந்து அப்புறம் கீழே வாசல் வந்தாதான் பெருமாளை சேவிக்க முடியும்னாக்க, இப்ப நாலு வாசலும் தேவையா இருக்கு நமக்கு. அப்ப என்ன ஆகும்னா சமுச்சை நாலுத்தையும் சேர்த்துதான் பண்ணணும் அப்படின்னுட்டு இது ஒரு கல்பம் சமுச்சயத்து. இன்னொரு கல்பம் என்ன அப்படின்னாக்க, நாலுத்தையும் சேர்த்து பண்ணாதான் அல்லது ஒரு வித்தியை அனுஷ்டிச்சா இவ்வளவு பலன், ரெண்டு வித்தி அனுப்பிச்சா இன்னும் கொஞ்சம் பலன், இன்னும் ஏழுண்டே போகும், அதனால சமுச்சயம் அப்படின்னு இந்த ஒரு கல்பம். இதுதான் முக்கிய கல்பமா ஒரு புக்ஷை ஆட்சேபிக்க போறோம். இப்படி விகல்பமா சமுச்சயமா பல வித்தியைகள் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. பிரம்ம வித்தியைகளை பத்தி உபநிஷத்துக்கள்ல, ஆனால் ஒரு வித்தியை அனுப்பிச்சாலே பிரம்ம பிராப்தி ரூபமான பலன் இருக்கே அது முழுக்க கிடைச்சிடுமா? அல்லது முழுக்க வரணும், அதிகமா வரணும்னா பல வித்தியைகளை சேர்த்து சேர்த்து அனுஷ்டிக்கணுமா அப்படின்னு சந்தேகம் வந்துடுறது. இப்ப பூர்வபக்ஷம் சமுச்சயம்தான் அப்படின்னு சொல்லணும். என்ன சமுச்சயம்? சமுச்சயம்னா சேர்றது, சேர்த்து அனுஷ்டிக்கிறதுன்னு அர்த்தம். பூர்வ மீமாம்சையில அவ வந்து ஒரு நிர்ணயம் பண்றா. அவ என்ன நிர்ணயம் பண்ணாக்க, ஸ்வர்க்கம் அப்படின்னு பலன், ஸ்வர்க்கத்தை அடையணும், அதுக்கு பலவிதமான யாகங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஜோதிஷ்டோமின சுவர்க்ககாமோ எஜேத, தசபூர்ண மாசாபியாம் சுவர்க்ககாமோ எஜேத, அக்னிஹோத்திரம் ஜூயாத் சுவர்க்ககாமகான். ஜோதிஷ்டோம யாகத்தை கொண்டு சுவர்க்கத்தை அடையலாம், தசபூர்ண மாசம் இஷ்டி அனுஷ்டிச்சு சொர்க்கத்தை அடையலாம், அக்னிஹோத்திர ஹோமத்தை பண்ணி சொர்க்கத்தை அடையலாம். இந்த மாதிரி ஒரே சொர்க்கம்தான். அந்த சொர்க்கத்துக்கு இந்த மாதிரி பலவிதமான யாகங்கள் கர்மாக்கள் விதிக்கப்பட்டிருக்கு, பலவிதமான கர்மாக்கள் விதிக்கப்பட்டிருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன்னா, இந்த சொர்க்கம் எனக்கு வேணும்னு வச்சுக்கோங்க, அதுக்கு யாகத்தை அனுஷ்டிக்கிறேன். ஆனால் ஒரு யாகத்தை பண்றேன், ஜோதிஷ்டோம யாகத்தை மட்டும் பண்றேன், அப்ப என்ன ஆகும், கொஞ்ச நாள் தான் சொர்க்கத்தை அனுபவிக்க முடியும். உடனே எனக்கு தோன்றது தர்கபூர்ண மாச இஷ்டியையும் நான் அனுஷ்டிக்கணும். தர்கபூர்ண மாச இஷ்டியை அனுஷ்டிச்சேன்னாக்கா ஜோதிஷ்டோம யாகத்தை காட்டும் தசபூர்ண மாச இஷ்டி அப்படின்னா ரெண்டும் சேர்த்து இன்னும் கொஞ்ச நாள் நான் சொர்க்கத்துல இருக்கலாம். அக்னிஹோத்திர ஹோமத்தையும் நான் பண்ணினேன்னாக்கா மூணு கர்மாவை அனுஷ்டிச்சுட்டேன், அதனால இன்னும் கொஞ்சம் அதிகமா எனக்கு வரும். இப்படி இந்த சொர்க்கம் அப்படிங்கிற ஒரு பலன் கிடைக்கணும், அது அதிகம் அதிகமா இருக்கணும், அதிகம் அதிகமா நிறைய நிறைய நமக்கு வேணும். ஏன் அப்படின்னாக்க, நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம், சொர்க்கேபி பாத தீபஸ்ய க்ஷயிஷ்ணோர் நாஸ்தி நிர்வர்த்திகி அப்படின்னு தேசியன் உதாரிக்கிறார்.
ஒருத்தன் சொர்க்கத்திற்கு போய் உட்காண்டான். அங்க போனா கூட என்ன ஆகும்னா, நான் எவ்வளவு கர்மாவை அனுஷ்டிச்சனோ அதுக்கு ஏத்த மாதிரி தானே பலன் இருக்கும். நான் வந்து எவ்வளவு அனுஷ்டிச்சேன்னு தெரியாது, நான் பண்றேன் கர்மா, ஆனா அந்த சொர்க்கத்தை அனுபவிக்கிறதுன்றது எவ்வளவு நாள்ன்னு தெரியாது. அளவோட கூடின நாள் தான் நாங்க அனுபவிக்க முடியும். அப்ப மனசுல இன்னும் எத்தனை நாள் நம்ம முடியும், எப்ப நம்ம திருப்பி கீழே விழுந்துருவோம், பூமிக்கு போயிடுவோம் அப்படின்னு அந்த பயந்தடியா உட்காந்துருக்கோம். அதனால நிம்மதி இருக்காது. சொர்க்கேபி பார்த்த பீதசிய, சொர்க்கத்துல கூட நம்ம கீழே விழுந்துருவோமோ, முடிஞ்சு போயிடுவேன், சொர்க்க பலன் முன்னெடுத்தாக்க கீழே விழுந்துட வேண்டியதுதான், திரும்ப கர்மாவை அனுபவிக்கணும், அதுக்கோசரம் இங்க இறங்க போறோம் அப்படின்னு பயந்துட்டே உட்காந்துருக்கணும். அதனால மனசுல ஒரு நிம்மதியே இருக்காது. இத வந்து தேசியம்லாம் உதாரிச்சிருக்க. ஆகையினால நம்ம அங்க போனோம்னா கூட நிரந்தரமான சுகம் கிடையாது சொர்க்கத்துல. அதனால ரொம்ப நாள் நம்ம அங்க இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட அதுக்கேத்த மாதிரி கர்மாக்களை பலவிதமா அனுஷ்டிக்கணும், பலவிதமா சேர்த்து சேர்த்து அனுஷ்டிச்சாதான் நமக்கு சொர்க்கம்ங்கிற அதாவது நிரந்தரம் இல்ல, அதிகம் அதிகமா ரொம்ப நாள் அங்க இருக்கிற மாதிரி நமக்கு கிடைக்கும். ரொம்ப நாள் நமக்கு அனுபவிக்க கிடைக்கணும்னா சேர்த்து சேர்த்து நிறைய பண்ணணும். இந்த சொர்க்க படத்தை அடையறதுக்கு போகணும். அத மாதிரிதான் பிரம்ம வித்தியைகள் பல பல பிரம்ம வித்தியைகளா இருந்தா கூட அந்த பிரம்மத்தை பரிபூர்ணமா அனுபவிக்கணும்னாக்க ஒரு பிரம்ம வித்தியை அனுஷ்டிச்சா கொஞ்ச நாள், ரெண்டு வித்தியை அனுஷ்டிச்சா இன்னும் அதிகமா, மூணு வித்தியைன்னா இன்னும் அதிகமா, இப்படி மேல 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 நம்ம எவ்வளவுக்கு அவ்வளவு பிரம்ம வித்தியைகளை அனுஷ்டிக்கிறோமோ சேர்த்து சேர்த்து அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு ஆனந்தம் கிடைக்கும். இங்கேயே நம்ம சிலதெல்லாம் அனுபவிக்கிறோம். முதல் வாட்டி ஞாசகம் ஒருத்தன் சொல்ல ஆரம்பிச்சான், தப்பந்தவரமா சொல்றான், அப்புறம் நன்னா சொன்னான், முதல் நாள் சொல்றான், ரெண்டாவது நாள் சொல்றான், மூணாவது சொல்றான், அப்புறம் நன்னா வந்துடுறது. ஆனந்தமா சொல்ல 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 முதல் நாள் சொன்னதுக்கும் பத்தாம் நாள் சொல்றதுக்கும் நூறாவது நாள் சொல்றதுக்கும் எத்தனை பேதம். முதல் நாள் அர்த்தமே தெரியாது, பத்தாம் நாள் அர்த்தம் அதே குறை, நூறு நாள் புத்தகம் பார்க்க 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 அற்புதமான அர்த்தங்கள் வருது. எல்லா கிரந்தங்களும் அப்படிதான், ஒண்ணுமே புரியாம வாசிச்சிருக்கும், அர்த்தம் புரிஞ்சு பகவானுடைய திருக்கல்யாண குணங்களை பார்த்து பார்த்து அனுபவிக்கிறமே அந்த சமயத்துல அதனுடைய பலன் ஏறிண்டே தானே போறது. முதல் வாட்டி சேவிக்கிறதுக்கும் ரெண்டாவது வாட்டி சேவிக்கிறதுக்கும் நாலாவது வாட்டி சேவிக்கிறதுக்கும் எப்படி இருக்கு? எந்த பெருமானும் நீங்க சேவிச்சுட்டு வாங்கோ, முதல்ல சேவிக்கிட்டே மனசுல பதிஞ்சுக்கிறாரா பெருமாள்? பத்து வாட்டி சேவிச்சாதான் பெருமானுடைய திருமுக மண்டலமோ திருவடியோ எல்லாம் நல்லா சேவா இருக்கு, மனசுல பதிஞ்சு போயிருப்போம். ஒரு ரங்கநாதன் எப்படி இருப்பாரு நமக்கு எல்லாருக்கும் தெரியும், தேவபெருமான எப்படி இருப்பேன்னு தெரியும், திரையானுடையான் எப்படி இருப்பேன்னு தெரியும். ஆனா எத்தனையோ கஷேத்திரங்கள், 106 கஷேத்திரம் இங்க சேவிக்கலாம், அந்த 106 மனசுல பதியறதோ? காரணம் என்ன? நமக்கு அபியாசம், சேவிக்க சேவிக்க தானே வரும் அது. அதனால இந்த பூர்ண திருப்திங்கிறது எப்ப வரும் அப்படின்னா அதிக அதிகமா பண்ணிச்சேதான் வரும். அத மாதிரிதான் இந்த இடத்துலயும், இங்க வந்து நாம பிரம்ம வித்திய பல பிரம்ம வித்தியைகளை நாம அனுட்டிச்சாக்கா அப்ப நமக்கு என்ன வரும்னாக்க பகவானுடைய அனுபவம் இருக்கு, அது நிறைய நிறைய கிடைக்கும். ஆகையினால சமுச்சயம்தான் சரி அப்படின்னு பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயமாக இருக்கு. சமுச்சயம்தான் சரின்னு பூர்வபக்ஷியினுடைய அபிப்பிராயம். சித்தாந்தியோ அது தப்பு, நீ சொன்னது கர்ம திருஷ்டாந்தம், சொர்க்கம் கர்மா அதை வச்சுட்டு நீ சொல்றக்க, நாங்க அதை வச்சுட்டு சொல்லவே இல்லை. சொர்க்கம் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? பரிமிதமான பலன் அது. ஏற்கனவே நாம வந்து இந்த அத்தியாயத்துல முதல் பாதத்துல அதெல்லாம் சேவிச்சிருக்கோம், வைராகிய பாதத்துல. இங்கேயே நாங்க சொர்க்கத்துக்கு போறதுன்றது கூட என்னது அது அப்படின்னாக்கா ஒரே பியூன் பதவி, பியூனா இருக்கான் அட்டெண்டரா. இந்த அட்டெண்டர்ன்ற பதவி ஒரு சாதா பஞ்சாயத்து ஆபீஸ்லயும் அட்டெண்டரா இருக்கான், செக்ரட்டரியேட்லயும் அட்டெண்டரா இருக்கான், ரெண்டு பேருக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அந்த மாதிரிதான்
சொர்க்கலோகத்துல போய் அனுபவிக்கிறதுன்றது. தேவதைகள் அனுபவிச்ச போகத்தினுடைய மீதி இருக்கே அதையும் அனுபவிப்பாங்க. அதுல நமக்கு தீர்க்க காலம் இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த தீர்க்க காலத்துக்கோசரம் நாம் என்ன பண்ணணும்னா மேல மேல பண்ணணும், அது மேல மேல பண்ணிட்டே போகணும். அப்படி பண்ணிட்டு போனாதான் சொர்க்கன்ற அனுபவமானது கொஞ்சம் கூட இருக்கும். ஏன்னா பரிமிதமான காலம், அளவோட கூடின காலம், அளவோட கூடின தேசம், அதுல நம்மளால அவ்வளவுதான் அனுபவிக்க முடியும். அதுக்கோசரம் இவன் வந்து பலவிதமான யாகங்களை பண்ணி அனுபவிக்க வேண்டியதா இருக்கு. அதனால அந்த விஷயம் இதுல வரவே வராது. இங்கேயே ஒரு அபூர்வமான விஷயம், கீதா பாஷ்யத்துல பெருமானே சொல்ற கீதையில, மேகா விக்கிரமணாசோஸ்தி பிரத்யவாயோபி நவித்யதே அப்படின்ற, பிரத்யவாயோ நவித்யதேன்னு இத ஆரம்பிச்சான். ஆரம்பிச்சுட்டு அவனுக்கு முடியலன்னு விட்டுட்டான். இந்த கர்மயோகத்தை ஆரம்பிக்கிறான் ஒருத்தன், ஆரம்பிச்சுட்டு அவனுக்கு முடியல, வேற ஏதோ ஒரு காரணத்தினால் நின்று போயிடுறது. அதனால இவனுக்கு ஏதாவது பாபம் வருமோ, இதனால ஏதாவது இது இருக்கா அப்படின்லாம் கேட்டுண்டு, அதெல்லாம் கிடையாதுன்னு சாதிக்கிற பிரமன் பிரத்யவாயோ நவித்யதே, அவனுக்கு பாபமே வராது. அதுக்கு ஆறாவது அத்தியாயத்துல சாதிக்கிச்சு பிரமாள் சாதிக்கிச்சு ஒரு அற்புதமான விஷயம் சொல்ற. இவன் கர்மயோகத்தை மொத்த ஆரம்பிச்சுட்டான், ஆனால் நடுவில் விட்டுட்டான். அவன் கதி என்னன்னு கேட்கிறான் அர்ஜுனன். அதுக்கு பிரமாள் சாதிக்கும் பொழுது இவன் விட்டுட்டான், ஏதோ காரணத்தினால விட்டுட்டா கூட இவனுக்கு தேக வியோகம் வந்துடுறது, மரணம் வந்துடுறது. இவன் என்ன பண்றான்னாக்க, நேர சொர்க்கலோகத்துக்கு போறான். இவன் எல்லாம் கர்மாவை அனுஷ்டிச்சுட்டு சொர்க்கலோகத்துக்கு போறான், கர்மட்டாடணும், அதாவது யாகாதிகளை பண்ணி. இவன் அதெல்லாம் பண்ணல, இவன் மோக்ஷத்துக்கோசரம் கர்மயோகத்தை ஆரம்பிச்சவன் நடுவுல விட்டுட்டான். அதுக்கப்புறம் அங்க போறான், சொர்க்கலோகத்துக்கு போறான். இவன் இஷ்டப்படி போறான் அங்க. இவன் கர்மயோகமானது பலத்தை எதிர்பார்க்காம பண்ண கர்மா. அதே சொர்க்காதி யாகங்களை, சுகாத்தியர்த்த யாகங்கள் அனுப்பிக்கிறா பாருங்கோ, அவன் பலத்தை விரும்பி அவ யாகத்தை அனுப்பிக்கிறான். ஆனால் இந்த கர்மயோகி இருக்கானே, பலத்தை எதிர்பார்க்காம பகவத் பிரீத்தியர்த்தம், ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தம் சங்கல்பம் பண்ணிட்டு பண்றான் அவன். அதனால பாதியில விட்டுட்டான், ஆரம்பிச்சு விட்டுட்டான். அப்ப அவன் அங்க சொர்க்கலோகத்துக்கு போறான். போய் அவனுக்கு எவ்வளவு நாள் இருக்கணும்னு ஆசை இருக்கோ அவ்வளவு நாள் அங்க அனுபவிக்கிறான். அதன் பிறகு அவனுக்கே அழுத்து போயிடுறது, என்ன இந்த சொர்க்கலோகம், பேசாம யோகத்தை அனுஷ்டிச்சு, ஞான யோகம் பக்தி யோகத்தை அனுஷ்டிச்சு பெருமாள் அடையதை விட்டு இதுல உட்காண்டிருக்கவேன்னு அவனையும் சலிச்சு போய் திரும்பி வரானோ, அவனையே திரும்பி வரான். அப்படியானாக்க இந்த கர்மயோகம் வெறும ஆரம்பிக்கிட்டாலே, ஆரம்பிச்சு விட்டுட்டாலே அதுக்கு எவ்வளவு மகிமை இருக்கு, அதுவே எவ்வளவு மகிமையோட கூடினது. அப்படி இருக்க முழுக்க அனுஷ்டிச்சா எப்படி இருக்கும், பக்தி யோகத்தை அனுப்பிச்சுட்டா என்ன ஆச்சரியமா இருக்கும். கர்மயோகத்தை பண்ணி மனத்துல இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் விளக்கிறான். ஞான யோகத்தை பண்ணி தன்னுடைய சுத்தாத்ம சுரூபத்தை நன்னா தெரிஞ்சுட்டு பக்தி யோகத்துக்கு தன்னை சித்தப்படுத்திக்கிறான். பக்தி யோகத்தை அனுப்பிச்சு முடிச்ச உடனே பெருமாள் பரமானந்தத்தோட கூடினவனாக, இப்படிப்பட்ட ஒரு யோகி எனக்கு கிடைச்சிட்டானே, இந்த மாதிரி ஒரு பக்தன் கிடைப்பானா, ஞானி துவாத்மேவ நியமதம் வாசுதேவ சரவதி ச மகாத்மா ச துர்லபஹ, அவன் வந்து மகாத்மாவா இருக்கான், அவன் அவன் சுதுர்லபன், அவன் அத மாதிரி ஒரு பக்தன் எனக்கு கிடைக்க மாட்டானே, அப்படிப்பட்டவன் எனக்கு கிடைச்சிட்டானேன்ட்டு ஆனந்தமா பெருமாளவனை தன்னோட சேர்த்துக்கிறார். அப்படி நிறைய ஆனந்தத்தை அனுகிரகிக்கிறார் பெருமாள். இத வந்து பகவத்கீதையில சொல்றது, பெருமாளே உபதேசிக்கிறார். அதனால அங்க ரெண்டு மூணு கல்பங்கள் சொல்றா. ஒண்ணு ஆரம்பிச்சு விட்டுட்டான், ஆரம்பிக்கணும்னு நினைச்சான், விட்டுட்டான், பண்ணல. ஆரம்பிக்கணும், நான் வந்து கர்மயோகத்தை ஆரம்பிக்கணும் அப்படியே நான் ஆசைப்பட்டான், ஆசைப்பட்டுட்டு அவன் விட்டுட்டான், பண்ணவே இல்லை. அப்படி இருந்தா கூட சரி, பெரிய யோகிகளுடைய குலத்துல பிறப்பானாம், பெரிய வம்சம், யோகிகளுடைய வம்சத்துல
அவன் பிறப்பான் அந்த கர்மயோகி வந்து அவ யோகிகள் பண்ணதை பார்த்துட்டு தானும் அனுஷ்டிக்க ஆரம்பிச்சு போய் சேருவான், திருப்பி மோட்சத்தை அவன் அடைஞ்சிருவான். இதெல்லாம் கீதையினுடைய பாஷ்ய கீதையிலையும் பாஷ்யத்திலையும் தாத்பரிய தந்திரிகளையும் விவரணமா சாதிச்சிருக்கார் தேசிகன் விவரமான பிரமாணம் எல்லாம். அதனால ஒரு கர்மடன் சொர்க்கம் வேணும், இது வேணும், அது வேணும்ட்டு அல்பமான பழங்களுக்கு அவன் ஆசைப்படுறான் பாருங்கோ, அப்படி கர்மாவை அனுஷ்டிச்சான்னாக்கா அவனுக்கு சமுச்சயம் முக்கியம். இந்த மாதிரி பல கர்மாக்களை சேர்த்து பண்ணினாத்தான் அவனுக்கு அது கிடைக்கும். ஆனால் இந்த இவன் இருக்கான் பாருங்க பக்தன் பக்தி யோக நிஷ்டன், அவனுக்கு அப்படிலாம் இல்லவே இல்லை. அவன் பெருமாளை தவிர்த்து வேற எதையுமே அவன் நினைக்க மாட்டான், பெருமாளையே நினைச்சுன்னு இருக்கான். பரமாத்மனி யோரக்தக விரக்தக அபரமாத்மனி அப்படின்னு தேசியன் உதாரிக்கிறார். அதனால பரமாத்மா கிட்டையே உனக்கு அனுராகம், வேற எதிரையுமே பரமாத்மா வித்திருக்தமான விஷயங்கள்ல அவனுக்கு ஆசையே கிடையாது, விரக்தி தான் இருக்கு, வைராக்கியம் தான் இருக்கு. அதனால அந்த மாதிரி அவன் இருப்பான். அப்படி இருக்கிறவனுக்கு பக்தியோக நிச்சனா மாறி அவனுக்கு பரமாத்மா அனுபவம்ன்றது எப்படி வரும் தெரியுமான்னா, நிரவதிகமான ஆனந்தம், அபரிச்சின்னமான ஆனந்தம் அவனுக்கு கிடைக்கும். அது கிடைச்சிடுத்துனாக்க அதை காட்டில வேற என்ன வேணும் அவனுக்கு, அதுதான பிரதானம். இதுவும் எப்படிப்பட்டதுன்னாக்க, இந்த பிரம்ம வித்யைகள் எந்த வித்தியை அனுஷ்டிச்சாலும் ஒரே மாதிரி பலன்தான், ஒரே மாதிரி பலன்தான். அது என்ன பலன், பிரம்ம பிராப்தி, அபரிச்சின்னமான பிரம்ம பிராப்தி, ஆனந்த கல்யாண குணங்களோட கூடின எம்பெருமானை ஆனந்தமா பூர்ணமா அனுபவிக்கிறது, பூர்ணமா அனுபவிக்கிறது. ஒரு முறை சதசு நடந்துருக்கு, முக்கூர விஷயங்கிறது ஒரு கேள்வி கேட்டார். கேள்விக்கு எப்படி கேட்டார்னாக்க, பெருமாள் எப்பொழுதும் ஒரே ஆனந்தத்தோடு எழுந்துள்ளிருக்கிறான், இது ஏற்கனவே சொல்றக்கணும்னு தெரியாது, ஒரே ஆனந்தத்தை அனுபவிக்கிறான் பகவான். அந்த சமயத்துல ஒரு முக்தாத்மா அங்க போறான், முக்தாத்மா அங்க போனாக்க அந்த முக்தாத்மா வந்த உடனே பெருமாளுக்கு ஆனந்தம் இன்னும் அதிகமாயிடுறோம். பெருமாள் வந்து அவனோட சேர்ந்துட்டு இருக்கிற முக்தாள், இருக்கிற நித்யாள், புதுசா வந்த முக்தன் இவாளோட சேர்ந்து அனுபவிக்கிறான். அப்படியானாக்க பரமாத்மாவுக்கு ஒரே மாதிரியான ஆனந்தம் தான் இருக்கு அப்படின்னு எப்படி சொல்ல முடியும், ஏன்னா இந்த முக்தாத்மா வர்றதுக்கு முன்னாடி இருந்த ஆனந்தம் வேற, இந்த முக்தாத்மா வந்த உடனே அடைஞ்ச ஆனந்தம் வேற, அப்படிதானே இருக்கு. அப்ப ஒரே ஆனந்தம் இருக்கு, ஒரே மாதிரி ஆனந்தம்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு முக்கூர விஷயங்க கேள்வி கேட்டு அதற்கு சுவாமிய சமாதானம் சாதித்தேனா, அடியேன் கேட்கல. இது வந்து கருணாகராச்சார் சுவாமி வாசுதேவாச்சார் அடியேன் சொல்றா, என்ன சுவாமி சாதிச்சாருனாக்க வாஸ்தவம் இது வந்து முக்தன் வந்தாக்க ஆனந்தம் இருக்கிறதுலாம் உண்மை, ஆனால் அந்த ஆனந்தத்துல வேறுபாடுன்றதே கிடையாது, ஆனந்தத்துல வேறுபாடே கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னா, ஒரே ஆனந்தம்தான், அது அளவற்ற ஆனந்தம், எல்லையற்ற ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை முக்தாலும் அனுபவிக்கிறா, எல்லா முக்தாலும் அனுபவிக்கிறா, வர்றவன் அனுபவிப்பான், இருக்கிறவன் அனுபவிப்பான், நித்திய சூரியனும் அனுபவிப்பான், பெருமானும் அனுபவிப்பேன், இப்படி எல்லாரும் ஒன்னா அனுபவிச்சுட்டு இருக்கா ஆனந்தமா. அதனால இங்க வந்து அபரிச்சின்னமான ஆனந்தன்றதுதான் உண்மையே தவிர்த்து, ஒரு முக்தன் வந்த உடனே ஆனந்தம் ஏறுறது, ஒரு முக்தன் வந்து இல்லைன்னாக்கா ஆனந்தம் குறையிறது அப்படின்றது கிடையாது. இப்ப முக்தாள்லாம் இருக்காள், இப்ப நித்திய சூரியர்கள் நம்ம ஆழ்வார்கள்லாம் நித்திய சூரியர்களா நம்ம சித்தாந்தத்துல சொல்றோம். அவ நித்திய சூரியர்கள்லாம் இங்க எழுந்துள்ளிட்டா, இங்க அவதரிக்கணும்னு எழுந்துள்ளிட்டா, இப்ப நம்ம ஆழ்வார்ந்தரான ஆழ்வார்கள்லாம் அவதரிச்சுட்டாளோ, அப்ப பெருமாள் கிட்ட நீங்க பிரிஞ்சுதானே வந்திருக்க அசிவை குண்டத்தில இருந்து, அப்போ பெருமாளுக்கு ஆனந்தம் குறைஞ்சிருச்சோன்னு அர்த்தமா, கிடையவே கிடையாது. எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய எம்பெருமான் இங்கேயும் இருக்கான், இதை லீலா விபூதியா பார்த்து அவ அனுபவிக்கிறார். அதனால ஆனந்தத்துல ஒரு குறவும் கிடையாது, பரிபூர்ணமான ஆனந்த அனுபவம் தான். அதனாலதான் சுவாமி வந்து ஸ்ரீமத் ரகசிய திரேசாரத்துல
முதல் பாகத்துல பரிபூர்ண பிரம்மானுபவாதிகாரன்னு ஒரு அதிகாரம் சாதிச்சிருக்காரு. அது பாகவத சேடத்தினுடையா சொல்லணும் அப்படின்னு சாதிச்சிருக்காரு. ஆகையினால இந்த வந்து பரிபூர்ண ஆனந்தம்ங்கிறது எப்பொழுதும் இருக்கு பகவானுக்கு. அந்த பிரம்ம வித்யினால அது கிடைக்கிறது. அது எல்லா பிரம்ம வித்யைக்கும் ஒரே மாதிரிதான் கிடைக்கிறது. அது எல்லா பிரம்ம வித்யங்களும் ஒரே மாதிரி கிடைக்கிறது. ஒரே மாதிரி கிடைக்கிற சமயத்துல ரெண்டு வித்தியை அனுஷ்டிக்கிறேன் மூணு வித்தியை அனுஷ்டிக்கிறேன்றது தேவையே கிடையாது. அதனால சமுச்சயம் சொல்ல வேண்டாம், விகல்பந்தான் சொல்லணும், விகல்பித்து சொல்லணும். இந்த மாதிரி விகல்பம் வச்சு சொல்லணும்னாக்க நமக்கு ஏதோ ஒரு பிரம்ம வித்தியை அனுஷ்டிச்சா நமக்கு போரும். பல பிரம்ம வித்தியை சேர்த்து சேர்த்து அனுபவிக்க வேண்டாம், அனுஷ்டிக்க வேண்டாம், அனுபவிக்க வேண்டாம். பகவானுடைய திருக்கல்யாண குணங்களை அனுபவிக்கிறது தான். இதுல இன்னும் ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. அதுல ஒரு பிரம்ம வித்தியன்னு நினைச்சுக்கோங்களேன், இப்ப தஹர வித்தியை என்ன நினைக்க சொன்னோம், எட்டு குணங்கள் இருக்கும். அதே இன்னொரு வித்தியை எடுத்துட்டாக்க ஒரே ஒரு குணம் இருக்கும், இன்னொன்னு நாலு குணம் இருக்கும், இப்படி இருக்கும். இப்போ இவன் எந்த குணங்களை உபாசிக்கிறானோ அந்த குணங்கள் தான் அவனுக்கு கிடைக்கும். அப்ப அவனுக்கு குறைஞ்சு போயிடுறது. ஒரு வித்தியால எட்டு குணம், ஒரு வித்தியால பதினாலு குணம், இன்னொரு ஆறு குணம் அப்படின்னாக்க அந்தந்த வித்யானுஷ்டானத்துக்கு சிலது குறையும் சிலது ஏறிடுமே. அப்ப வந்து ஒரே அனுபவம் எப்படி வரும்னு கேள்வி கேட்டுட்டு சுவாமி சாதிக்கிறார் சத்ருத நியாயத்துக்கு என்ன அர்த்தம்னு சாதிக்கிறார் தேசிகன். ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்துல உபாசித குணாதேரியா பிராப்தாவ பியபகிரியா சாசத்கிருத நய நயகிராக்கியா நாவாந்தர நாகாராந்தர வர்ஜனம் அப்படின்னு சாதிச்சிருக்கார். அதாவது என்ன அர்த்தம்னாக்க, எந்த பிரம்ம வித்தியை நாம அனுஷ்டிக்கிறோமோ அந்த பிரம்ம வித்தியில எந்த குணங்கள் உபாசியமா இருக்கோ அதை கண்டிப்பா அவன் அடங்கிடுவான், கண்டிப்பா அடங்கிடுவான். மீதி குணங்களை அடைய மாட்டான்றது கிடையாது. இந்த பிரம்ம வித்தியில ஆறு குணம்னா ஆறு குணத்தை அவன் நிச்சயமா அடங்கிடுவான், அதுல குறைபாடே இருக்காது. அதே மாதிரி மீதி திருக்கல்யாண குணங்கள் அனைத்தையும் அனுபவிப்பான். சர்வான் சர்வான் சர்வசப்தம் போட்டுருக்கு, சர்வான் காமான் சஹ பிரம்மணா விபஸ்திதே, இவ அனுபவிக்கிறான் முக்தன். சோஸ்னதே சஹ அஸ்னதே, இந்த பிரம்மவித் இருக்கானே அண்ணா அங்க வாக்கியம் பாருங்கோ, பிரம்மவிதா ஆப்னோதி பரம் பதேஷாப்யுக்தா சத்யம் ஞானமனந்தம் பிரம்ம யோ வேதலிஹிதம் குஹாயாம் பரமே வ்யோமன். சோஸ்னதே சர்வான் காமான் சஹ பிரம்மணா விபஸ்திதேதி அப்படின்னு இருக்கு. இது பின்னாடி நாலாவது அத்தியாயத்திலேயே வரப்போறது அப்படி சேவிக்கலாம். ஆனா அந்த இடத்துல என்னன்னா சர்வான் காமான் சக அஸ்னுதே, அனைத்து காமசப்தத்துக்கு கல்யாண குணங்கள் அர்த்தம், அனைத்து திருக்கல்யாண குணங்களையும் இவன் அனுபவிக்கிறான். இந்த முக்தன் பிரம்மத்தோடு சேர்ந்து அனுபவிக்க போறான். பிரம்மத்தோடு சேர்ந்துன்னா என்ன அர்த்தம்னா பிரம்மத்தையும் அனுபவிச்சு பிரம்மத்தினுடைய கல்யாண குணங்களையும் அனுபவிக்கிறான் அப்படின்னு அங்க அர்த்தம் பண்ண போறார் போக்கிய சாகச்சரியம்லாம் வரப்போறது அது. ஆகையினால இந்த மாதிரி திருக்கல்யாண குணங்களை இவன் அனுபவிக்கிறான் எம்பெருமான் கிட்ட. ஆகையினால இப்ப என்ன எடுத்தோ, நீங்க எந்த வித்தியை அனுஷ்டிச்சாலும் சரி அதுல இருக்கக்கூடிய எத்தனை குணங்களோ அதை மட்டும்தான் அனுபவிப்பான்றது கிடையாது, அதையும் அதை கண்டிப்பா அனுபவிப்பான், மீதி திருக்கல்யாண குணங்களையும் அனுபவிப்பான். ஆகையினால இதுதான் முக்கியம். இப்ப பரிபூர்ண பிரம்மானுபவம் வந்துடுறதே ஒவ்வொரு வித்தியைக்கும், ஒவ்வொரு வித்தியைக்கும் பரிபூர்ண பிரம்மானுபவம் வந்துடுச்சுனாக்க இதுல வந்து ரெண்டு வித்தியை சேர்த்து அனுட்டிக்கணும் மூணு வித்தியை சேர்த்து அனுட்டிக்கணும்னு ஏன் வரப்போறது கேள்வியே வராது. ஏன்னா இது காமிய கர்மா இல்ல, இது நிஷ்காமியமா பண்றது. இது காமத்தை விரும்பாம நம்ம என்ன சொல்றோம், அகம் மத்ரக்ஷண பரஹா மத்ரக்ஷண பலம் ததா நமம, என்னுடைய பலன் கூட வேண்டாம்னு சொல்லணும். ஆமா எல்லாம் ஸ்ரீபதேரேவ நமம, ஸ்ரீபதேரேவ அவனுக்குதான் எல்லாமே, என்னுடைய பரத்தையும் அவனுக்கே நான் ஒப்படைச்சுட்டேன், என்னையும் ஒப்படைச்சுட்டேன்,
அத மாதிரி என்னுடைய அதனுடைய பலன் இருக்கு அதுவும் அவனுக்கு தான். இதுதான் பிரணயகாந்தியினுடைய அற்புதமான சுபாவம். அதனால அப்படி இருக்கிறவன் இவன், அதனால இவனுக்கு வந்து பரிபூர்ண பிரம்மார்த்தம் ஒரு வித்தியிலே கிடைச்சுடுறதே, ஒரு வித்தியிலே கிடைச்சுடுத்துனாக்கா எதுக்கு பல வித்தியை அனுஷ்டிக்கணும், அது தேவையே இல்லை. அதனால எல்லா வித்தியைகளும் ஒரே பலனை உடையது. அதுல ஒரு சுவாரஸ்யம், இது சுதப்பிரகாசிகாச்சார் சாதிக்கிற சுவாமி தேசிகன் சாதிக்கிறது என்ன அப்படின்னா, இந்த பிரம்ம வித்தியைகள்லாம் உபாசனங்கள் பேரு, பக்தி யோகம்னு பேரு, சரணாகதியும் அதுல சேர்ந்தது, அதாவது உபாய கோட்டியில வந்துடுறது. பக்தி யோகம்ன்றது ரொம்ப கடினம், அதை எல்லாராலையும் அனுஷ்டிக்க முடியாது, எல்லா ஜாத்தியினாலையும் அனுஷ்டிக்க முடியாது. அது அது திரைவர்ணிக ஆளாலும் தான் முடியும், பிராமண கஷத்திரிய வைஷ்யால் இருக்காளே இவா மூணு பேரால உண்டிதான் அதை அனுஷ்டிக்க முடியும். ஆனால் சரணாகதின்றது எல்லாராலையும் அனுஷ்டிக்க முடியும், முக்கியமானது மகாவிஸ்வாசம் வேணும். அதனால அத விகல்பம் பண்ற இந்த சரணாகதி வித்தியை இருக்கே, ஞாச வித்தியை, ஞாச வித்தியையும் இந்த பக்தி யோகங்கள் உபாசனங்கள் இருக்கே இவைகளும் சமமானது, எல்லாத்துக்கும் சமமான பலன்தான். அதனால ஞாச வித்தியையும் இதுல ஒன்னா சேர்ந்துடுறது. இந்த சுப்பிரகாசிகள இருக்கு, சுதர்சன சூரியர்கள் அதை சாதிக்கிறார். சுவாமி தேசிகன் அரிகரண சாராவில் சாதிச்சிருக்கார், ஸ்ரீமத் ரகசத்திரைய சாரில் நிறைய இடத்துல சாதிச்சிருக்கார். இந்த இங்க சூத்திரம் விகல்பா அவிசிஷ்டப்படத்துவாத் அப்படின்னு இங்க சூத்திரம், அந்த சூத்திரத்தை அங்க அனுகிரகிக்கிறார் ஸ்ரீமத் ரகசத்திரைய சாரத்துல. ஆகையினால இந்த ஞாத வித்யை உபாசனங்கள் எல்லாம் சம பலத்துல இருக்கு, ஒரே பலனை கூடினது, பலத்தோட கூடினது. அதனால ஏதாவது ஒண்ணுத்தை அனுஷ்டிச்சாலே போரும். அதனால விகல்பம் தான் இங்க, விகல்பத்தை விட்டுட்டு சமுச்சயமே இங்க சொல்ல வேண்டாம். ஆனால் அவன் உதாரிச்சான் ஜோதிஷ்டோமயாகம், அத மாதிரி தர்சபூர்ண மாச இஷ்டி அக்னிஹோத்திர ஹோமான வாஸ்து, அது வந்து காமிய கர்மா. காமிய கர்மானாக்க அதுல வந்து பரிபூர்ண பலன் கிடையாது, பரிபூர்ண பலன் இல்லாததுனால நாம என்ன பண்ணணும்னாக்க, நமக்கு எவ்வளவு அதிகமா தேவையா இருக்கோ அவ்வளவு அதிகமா அதை பண்ணிட்டே இருக்கணும், எத்தனை வாட்டி வேணாலும் பண்ணிட்டு இருக்கலாம். அது காரணம் சொர்க்கம் எனக்கு ஓணுன்ற ஆசைப்படுறவன் அது ரொம்ப நாள் நான் அங்க இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாருன்னா அதுக்கு அனுகுணமா பண்ணிக்கலாம். அதனால காந்திய கர்மா வேற, இந்த மோக்ஷோபாயம்ன்றது வேற. மோக்ஷோபாயத்துல பரிபூர்ண பிரம்மானுபவம் தான் பலனா இருக்குது, பரிபூர்ண பிரம்மானுபவம் பலனா இருக்கிறதுனால இங்க சேர்த்து சேர்த்து அனுஷ்டிக்க வேண்டாம். ஏன்னா நான் சரணாகதி வித்தியை பத்தி சொல்லச்சேன், பிரம்மாஸ்திர மாதிரின்னு சாதிக்கிற சுவாமி தேசிகன், பிரம்மாஸ்திரத்துல வேற எந்த அஸ்திரமோ வேற எதுவுமோ உபாயம் சேரக்கூடாது. அனுமானம் வந்து பிரம்மாஸ்திரத்தினால கட்டி போட்டுட்டான் இந்த விஜித்து, ஆனால் இந்த ராட்சத கும்பலுக்கு புத்தி இல்லாததுனால சந்தேகம், தப்பிச்சின் போட போறானே மகாவீரன் இந்த அனுமான் அப்படின்னு சொல்லிட்டு கைத்தால கட்டி தங்கலாம். அவரே பரிகசிக்கிறார், ஐயோ இதுங்களுக்கு இது கூட தெரியலையே, பிரம்மாஸ்திரத்தினால நான் கட்டப்பட்டிருக்கேன், இதுல போய் கைத்தெல்லாம் கட்டிடுவேன், அதுவும் வந்து கொடுத்து பிரம்மாஸ்திரம் ஓடி கொடுத்து, அதனால இவன் சுதந்திரனா ஆகிட்ட. ஆகையினால பிரம்மாஸ்திரம் மாதிரி ஞாச வித்தியை, அந்த ஞாச வித்தியை அனுஷ்டிச்சுட்டாக்க வேற எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படின்னுட்டு தேசியன் நிறைய இடத்துல சாதிச்சிருக்கார். அதனால இதே மாதிரிதான் ஒரு வித்தியை அனுஷ்டிச்சாலே போரும், அதுதான் இந்த இடத்துல விகல்பம். அதுதான் சூத்திரக்காரர் என்ன பண்ணிட்டார், விகல்பா அவிசிஷ்ட பலத்வாத் அப்படின்னு சொல்றாரு. விசிஷ்ட பலன்னாக்கா விசேஷமான பலத்தோட கூடினதுன்னு சொல்லணும், இந்த வித்தியைக்கு விசேஷமான பலன், அந்த வித்தியைக்கு விசேஷமான பலன் அப்படின்னு சொல்லணும். ஆனால் இங்க அப்படி இல்லை, அவிசிஷ்ட பலம், எல்லா வித்தியைக்கும் ஒரே பலன்தான். பஞ்சாக்னி வித்தியிலையோ மது வித்தியிலையோ தன்னை அனுபவிச்சு தன்னுடைய பதத்தை அடைஞ்சு அப்புறம் மோட்சத்தடைவான்னு சொல்றது, அதுவும் பிரம்மபிராப்தி தான். ஆனால் அங்க தேசிகன் அர்த்த பஞ்சகாதிகாரத்துல விரோதி வர்க்கத்தை சொல்லும் பொழுது ஒரு விஷயத்தை சாதிக்கிறார்,
உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் அது. என்ன அப்படின்னா, மது வித்தியில தன்னுடைய பதத்தை அடையணும், தன் ஸ்தானத்தை அடைஞ்சி தன்னுடைய அனுபவம், அதன் பிறகு மோட்சத்துக்கு சேரணும். ஆனா அதை என்ன பண்ணிடுமா, இவனுடைய பிராரப்தம் என்ன பண்ணணும்னா தன்னுடைய அனுபவத்திலேயே நிறுத்தி விட்டுடுமா, இங்கன்னா மோட்சத்துல போக கூடாது, இதுவே எனக்கு நன்னா இருக்கு, இந்த சுகமே எனக்கு போரும் அப்படின்னு தோணிடுமா, இதுவும் விரோதி வர்க்கம் அப்படின்னு சாதிச்சிருக்கார் சுவாமி. மத்தபடி எல்லா வித்தியகள்லயும் பரிபூர்ணமான பிரம்மானுபவம் தான் இருக்கு, அதனால விகல்பம் தான் சொல்லணுமே தவிர்த்து இதா சொல்லக்கூடாது, சமுச்சயம் சொல்லக்கூடாது அப்படின்றத இந்த அதிகரணத்தினால சுவாமி சாதிக்கிறார். இப்ப சூத்திரத்தை ஸ்ரீ சூத்திரத்தை சேவிக்கலாம். விகல்பக அவிசிஷ்ட பலத்வாது, இது சூத்திரம், ரெண்டு சூத்திரம், முதல் சூத்திரம் பிரம்ம வித்தியை பத்தி, ரெண்டாவது சூத்திரமும் காமிய கர்மாக்களை பத்தி. சத்வித்யா பூம வித்யாதி காணாம், இத மாதிரி பல வித்தியைகள் இவைகளுக்கெல்லாம் பிரம்ம பிராப்தி பலனாம், பிரம்ம பிராப்தி பலம், பிரம்மத்தை அடையிறதுன்றதுதான் இதுக்கெல்லாம் பலன்கள் பலனே. அதுல ஏகஸ்மின் புருஷே சமுச்சயோபி சம்பவதி நேசி சம்சயா, இவைகள்லாம் சேர்த்து சேர்த்து பண்றது அப்படின்றதும் சம்பவிக்குமா சம்பவிக்காதா அப்படின்னுட்டு சந்தேகம் வந்துடுறது. பூரபக்ஷம் சொல்றான், அக்னிஹோத்திர தரசபூர்ண மாச ஜோதிஷ்டோமாதீனாம் சொர்க்கைக பலானாம். இப்போ அக்னிஹோத்திரம் ஜுஹியா சொர்க்க காமஹா, சொர்க்கம் போகணும்னாக்க அக்னிஹோத்திர ஹோமத்தை பண்ணணும், அங்க சொர்க்கம்தான் பலன். தர்சபூர்ண மாசாபியாம் சொர்க்க காமோ எஜேத, அங்க ஆறு யாகம், தர்சனம்னா அமாவாசிய, பௌர்ணமா பௌர்ணமின்னாக்க பௌர்ணமி பூர்ணிமா, இது அதுல மூணு யாகம், இதுல மூணு யாகம், ஆறு யாகங்களை அனுஷ்டிக்கணும். அந்த ஆறு யாகங்களை அனுஷ்டிச்சாலும் பலன் என்ன அப்படின்னா சொர்க்கம்தான் அங்கேயும் பலன். அந்த மாதிரி ஜோதிஷ்டோமையின சொர்க்க காமோ எஜேத அப்படின்னு இருக்கு, ஜோதிஷ்டோமை யாகத்தினால சொர்க்கத்தை அடையட்டும் அப்படின்னு இருக்கு. இப்ப இந்த மூணு யாகம் இருக்குதுன்னா அத மாதிரி எத்தனையோ யாகங்கள், இவைகளுக்கெல்லாம் சொர்க்கம்தான் பிரதான பலன். பூர்வீமாம்சகா ரீத்தியா அங்க பிரம்ம பிராப்திய சொல்லவே இல்லை, அவன் என்ன பண்ணிட்டானாக்கா இருக்கிற பலன்கள்லயே சொர்க்கம்தான் முக்கியமான பலன்னு அவன் சொல்லிட்டு போட்டார். அதனால சொர்க்கைக பலானம், சொர்க்கம்தான் இதெல்லாம் பலன், பிரதானமான பலன் அதான். அதனால சத்ர பூயஸ்துவா பேக்ஷையா, அங்க அதிகம் வேணும், எனக்கு நிறைய சொர்க்கத்தை அனுபவிக்கணும் ரொம்ப நாள், பூயஸ்துவம் அதிகமா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாக்கா யதா ஏகஸ்மின் புருஷே, எப்படியானால் ஒரு புருஷனிடத்தில் சமுச்சயோ திருஷ்யத்தே, சமுச்சயம் சேர்த்து அனுஷ்டிக்கிறது, தர்சபுர மாசத்தையும் அனுஷ்டிப்பார், அக்னிஹோத்திரத்தையும் அனுஷ்டிப்பார், ஜோதிஷ்டோமத்தையும் அனுஷ்டிப்பா, இப்படி மூணு யாகத்தையும் சேர்ந்து அனுஷ்டிக்கிறது, இன்னும் பல யாகங்கள் அனுஷ்டிக்கிறது, இப்படின்னா அனுஷ்டிச்சாக்க சொர்க்க பலனுக்கே சொர்க்கமாகிற ஒரு அனுபவம் அது நிறைய நிறைய கிடைக்கும், அதனால அது பண்றதுன்னுட்டு மீனாம்சகால் நிர்ணயம் பண்றக்கா வேதமும் சொல்றது. திருஷ்யதை ததா, அப்படியே அவ்வாறே அத்ராபி பிரம்ம வித்தியைகள்ல கூட பிரம்மானுபவ பூயஸ்துவா பேக்ஷையா, பிரம்ம அனுபூதி இருக்குதே அது அதிகமா எனக்கு வேணும், அந்த ஆசையினால அபேட்சையா, அந்த அபேட்சையினால ஏகஸ்மின் புருஷே, ஒரே புருஷனிடத்தில் சமுச்சய சம்பவதி பூர்வபக்ஷ, சமுச்சயம் வரும், எல்லா பல வித்தியைகளை ஒன்னா சேர்த்து அனுஷ்டிக்கிறது என்பது வரலாம், வந்ததுன்னாக்க ஒன்னும் தோஷம் இல்லை, அதனால விகல்பம் வேண்டாம், சமுச்சயமே இருக்கட்டும் அப்படின்னு பூர்வபக்ஷி. அதுக்கு பதில் சொல்ற, தேசத காலத ஸ்வரூபத்த, நம்ம பிரம்மத்தினுடைய ஸ்வரூபத்தை சொல்லச்ச, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, அனந்தம்னு இருக்கு, அனந்தம்னா என்ன அர்த்தம், முடிவற்றதுன்னு அர்த்தம், எல்லையற்றதுன்னு அர்த்தம், எப்படி எல்லையற்றது, தன் சுரூபத்தினால எல்லையற்றது, தேசத்தினால் எல்லை, இந்த தேசத்துல பிரம்மம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது,
இந்த காலத்துல பிரம்மம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அதனுடைய சுரூபமே எல்லையா எல்லையோட கூடினது அப்படின்னு சொல்ல முடியாது. விபு எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கான் பகவான். எங்க இல்லை? அந்த சர்வம் வியாபிய நாராயணசிதக வியாபிச்சு எழுந்துள்ளிருக்கிறான் நாராயணன். ஆகையினால அபரிச்சின்னத்துவம் இருக்கு சுரூபத்துல. அதனால தேசத்தக காலத்தக சுரூபத்த அனவச்சின்ன அவச்சின்னாக்க அளவு அளவோட கூடினது, அனவச்சின்னாக்க அளவற்றது. உபகோசல வித்தியில வரும் கம் பிரம்ம கம் பிரம்ம அப்படின்னு சொன்னோம். கம் அப்படின்னா சுகம்னு அர்த்தம், ஆனந்தம்னு அர்த்தம். கம் அப்படின்னா ஆகாசம்னு அர்த்தம். கம் ரெண்டாவது ககாரம், அதே கவர்கத்துல ரெண்டாவது மகாபிராணம். கம் அப்படின்னா முதல் அட்ல பிராணம் ககாரம். ககாரம் சொன்னாக்க சுகம்னு அர்த்தம். ககாரம் கம் அப்படின்னா ஆகாசம்னு அர்த்தம். அங்க எம்பெருமானார் சாதிக்கிறார், ஆகாஷவத்து அபரிச்சின்னமான ஆனந்தத்தை உடையது பிரம்மம். அபரிச்சின்னம் அளவற்ற ஆனந்தத்தை உடையது. எப்படி ஆகாசம் வியாபிச்சிருந்ததோ அது உதாரணம் தான். ஆகாசத்தை காட்டினு இன்னும் மேம்பட்டவன் எம்பெருமான். அதனால அப்படி வியாபிச்சிருக்கக்கூடிய ஆனந்தத்தை உடையவன் கர்த்தம் இருக்கா. அதனால தேசதக காலதக சுரூபத்த அனவச்சின்ன ஆனந்த சுரூப, அனவச்சின்னமான ஆனந்தம், அனவச்சின்னமான ஆனந்த சுரூபம். இதுக்கு ஆனந்த குணம்னு அர்த்தம், ஆனந்த சுரூபம்னு அர்த்தம். குணம்னாக்க ஞானம், சுரூபம்னாக்க நம்ம பிரத்யக்தம் அகம் 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 இருக்கே அது மாதிரி. அது இது ரெண்டும் இருக்குன்னு அர்த்தம். ஆனந்த சுரூப அதனுடைய பிரம்ம அனுபவா, பிரம்மத்தை அனுபவிக்கிறதுன்னு உனக்கு சொல்லியோம். அது சர்வாசாம் பரவித்யானாம் பலம், அனைத்து பிரம்ம வித்தியைகளுக்கும் அதுதான் பலனாக இருக்கிறது. அந்த பிரம்மானுபவம் பரிபூர்ண பிரம்மானுபவம் தான் பலனே, அது இருக்குது. அதனால சச்சே ஏகைய வித்யா அவாப்தம், அது ஒரு வித்தியை அனுஷ்டிச்சாலே போருமே எல்லாத்தையும். எல்லா ஒரு வித்தியை அனுஷ்டிச்சாலே அந்த பரிபூர்ண அனுபவத்தை கிடைச்சிடும், அடைஞ்சுள்ளாமே. அதனால அவாப்தமிதி ஏகஸ்மின் புருஷே வித்யாந்தர சமுச்சய, ஒரே புருஷனிடத்தில் வித்யாந்தர சமுச்சய. ஒருத்தன் தகர வித்தியை அனுஷ்டிக்கிறான், அதுல போய் சத்வித்தியை அனுஷ்டிக்கிறேன்னு சொன்னாக்க அது வேண்டாம். ஏன் அப்படின்னா பிரயோஜனாபாவாத், பிரயோஜனமே இல்லையே. ஒரு வித்தியிலேயே பரிபூர்ண பிரம்மானுபவம் கிடைக்கிறதுனாக்க இன்னொரு வித்தியை அவன் எதுக்கு பண்ண போறான் அவன், அதனால வேண்டியது இல்லையே. அத்கே சேத் மதுவிந்தேதே கிமர்த்தம் வியாதி பர்வதம்னுவான் சவரஸ்வாமி சொல்ற. வழி இல்லையே, ஒருத்தனுக்கு தேன் கிடைச்சுடுத்து அப்படி இருந்துச்சா மலைக்கு போய் அதுல காட்டுல போய் தேன் எடுத்துன்னு வருவானா, வழியிலேயே அவனுக்கு கிடைச்சுடுச்சுன்னா அதுவே போர்மை அவனுக்கு. அதனால அதே மாதிரி இந்த ஒரு வித்தியினாலேயே பிரம்மானுபவம் வந்துடுறதுனாக்க, அதுவும் பரிபூர்ண பிரம்மானுபவம் வந்துடுறதுனாக்க இன்னொரு வித்தியை அவன் எதுக்கு அனுஷ்டிக்கணும், சமச்சியம் வேண்டாம். அதனால பிரயோஜனாபாவா, பிரயோஜனமே இல்லை. அதனால ந சம்பவதி, சமுச்சயம் சம்பவிக்காது. இது சர்வாசாம் விகல்பக, இது ராப்தாந்த. அனைத்து பிரம்ம வித்தியகளுக்கும் விகல்பந்தான், ஏதாவது ஒரு வித்தியை அனுஷ்டிச்சாலே போரும். இதுதான் ராப்தாந்தம் சித்தாந்தம். சூத்திரம் அப்படி வியாக்கியாதம், சூத்திரம் என்ன விகல்பக அவிசிஷ்டபலத்வா, விகல்பம் இந்த பிரம்ம வித்தியகள்லாம் விகல்பந்தான், சமுச்சயம் கிடையாது. ஏன்னா அவிசிஷ்ட பலத்துவா, விசேஷமான பலன் கிடையாது. அவிசேஷமான பலன் எல்லாம் சாதாரணமான பலன், ஒரே பலன் தான் இருக்குது, அது பரிபூர்ண பிரம்மானுபவம் தான். அதனால சூத்திரத்துக்கு அர்த்தத்தையும் இங்கே நான் சொல்லிட்டேன் அப்படின்னு எம்பெருமானம் சாதிக்கிறார். சரி, அப்ப காமிய கர்மாக்கள்லாம் அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு சாதிக்கிறார். காமியாஸ்ரியதா காமம் சமுச்சியேரன் நவா பூர்வஹேத்வபாவாத் காமியாஸ்து. காமிய கர்மாக்கள்லாம் இருக்கு பாருங்க, யாகாதிகள்லாம் அல்லது வித்தியைகள், வித்தியைகளோட காமிய வித்தியைகள்லாம் இருக்கு. பிராண வித்யா, உத்யேத வித்யா, இதெல்லாம் காமிய கர்மாக்களை சொல்லணும். அடுத்த அதிகாரம் சொல்ல போற இருப்போம். அதெல்லாம் நமக்கு வந்து தடையில்லாம நான் அனுஷ்டிக்கணும் கர்மாவே பிரம்ம வித்தியே அப்படின்னாக்கா நான் உத்யேத வித்யா அனுஷ்டிக்கலாம்.
இல்ல நான் பிரம்மவித்யாவில் அது வேண்டாம் எனக்கு, என்னால இதுவே அப்படியே நேரம் அனுஷ்டிக்க முடியும் கர்மாவையோ அல்லது பிரம்ம வித்யோனாக்க இது பண்ண வேண்டாம் அப்படின்னு பின்னாடி சொல்ல போற. அதனால காமியாஸ்து காமிய வித்யைகள்லாம் யதா காமம், இஷ்டம் இருந்ததுன்னாக்கா எனக்கு நிறைய காமியங்கள் வேணும், காமிய பழங்கள்லாம் நிறைய எனக்கு வேணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன்னாக்க, அப்ப சமுச்சியே அண்ண சேர்த்து வச்சு அனுஷ்டிங்கோ நவா. உங்களுக்கு இஷ்டம் இல்லையா நீங்க பண்ண வேண்டாம், பண்ண வேண்டாம். நேத்தியா சொன்னோம் கர்மாக்கள் மூணு விதம், நித்திய கர்மா, காமிய கர்மா, நைமித்திக கர்மா. நித்திய கர்மாவும் அவசியம் அனுஷ்டிச்சே ஆகணும். நைமித்திக கர்மா அந்த நிமித்தம் வந்துருச்சோன்னு வச்சுக்கோ, ஏதோ ஒரு காரணத்தை வச்சு நம்ம பண்றோம், அதுவும் அனுஷ்டிச்சே ஆகணும். அதே காமிய கர்மாவை இஷ்டப்பட்டா பண்ணலாம், இல்லைன்னா வேண்டாம். காமிய கர்மாவையே இஷ்டப்பட்டாதான் பண்ணலாம், இல்லைன்னா வேண்டாம். அப்படி இருந்துச்சே எனக்கு நிறைய பலன் வேணும் அப்படின்னா நான் வந்து சமச்சயம் பண்ணலாம், இல்லாத பணம் பண்ணவே வேண்டாம். அதனால சமச்சீயன் நவா, சமச்சயமும் பண்ணலாம் அல்லது நவா பண்ணாமல இருக்கலாம். ஏன் அப்படின்னு பூர்வஹேத்வபாவா, அந்த கர்மா இருக்குது கர்மாவோ அல்லது வித்யையோ காமியத்தை கொடுக்கக்கூடிய வித்யையோ காமியத்தை கொடுக்கக்கூடிய கர்மாவோ அதெல்லாம் அபரிமிதமான பழத்தை கொடுக்கறதுல இல்லை. அபரிமிதமான பழத்தை கொடுக்காததுனால இதுகள் வந்து இஷ்டப்பட்டு நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா பரிமிதமானது கிடைக்கிறதேதான் நமக்கு ஆசை அதிகமாகும், கொஞ்சம் தானே கிடைக்கிறது இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரட்டுமே அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் இங்க அபரிமிதமான பலன் இல்லை, பரிமிதமா இருக்குது, அதனால இஷ்டப்பட்டா சுமச்சியம் பண்ணிக்கிட்டோம், இல்லாத போனா வேண்டாம். பூர்வஹே துவபாவா, முன்னாடி சொன்ன ஹேத்து இங்க இல்ல. அப்புறம் அவிசிஷ்ட பலம் சொன்னமே, அந்த அவிசிஷ்ட பலம் இங்க இல்ல. ஏன்னா ஒவ்வொரு வித்தியைக்கும் காமிய வித்தியைகளோ காமிய கர்மாக்களோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலன். பகுஷாக்கா கணம் தாஸ் அப்படிங்கிற பெருமாள் கீதையில பகுஷாக்கா பல கர்மாக்கள், அந்த பல கர்மாக்களுக்கு பலன் இருக்கு பாருங்க, அதுவும் பல பிரிவுகள் இருக்கு அது, அதனால போராது, அதனால வியாபாரம் வராது, அதாவது திருடமான புத்தி வராது. அதுல ஒரு குழந்தை பன்னெண்டு பட்சத்தை பட்சணத்தை வச்சுட்டு இதை எடுத்துக்கோ, எது வேணுமோ எடுத்துக்கோன்னா அது எத்தனை எடுக்குதுன்னு தெரியாது குழந்தைக்கு. அந்த மாதிரிதான் நாம இருக்கோம் காமிய பலனை எதிர்பார்க்கிற வாழ்க்கை, இதுவா அதுவா அதுவா இதுவான்னு சந்தேகம் வந்துடும். ஆனால் திருடமான பகவானே வேணுன்றவனுக்கு வேற எந்த சந்தேகமும் இருக்காது, பெருமாள் அடைஞ்சா போறும்னு இருக்கும். அது அபரிமிதமான பலன், இது பரிமிதமான பலன், அதனால புத்தி இப்படி போகும். அதனால சொல்ற பிரம்ம பிராப்தி வெதிரிக்த பலாக வித்யாக காமியாக, பிரம்மத்தை அடையதை காட்டிலும் வேறுபட்ட பலத்தை உடையவைகள்லாம் காமிய வித்யைகள். தாஸ்து அந்த வித்யைகள்லாம் அவைகளை யதாகாமம் சமுச்சீரன், யதாகாமம் அல்லது யதேஷ்டம், யதாகாமம்னு சூத்திரம், அதுக்கு அர்த்தம் யதேஷ்டம், அவன் எவ்வளவு இஷ்டமோ அது, அவனுக்கு எப்படி இஷ்டமோ அவன் மாதிரி அவன் சேர்த்துக்கிட்டோம். சமச்சியேரன் விகல்பியேரன் வா, விகல்பம் பண்ணிக்கோங்கோ. நீங்க வந்து ஒரு கர்மாவை நட்டிச்சா போறோம் அல்லது பல கர்மாவை நட்டிக்கிறது உங்க இஷ்டம் அது, நவா அப்படின்னு சூத்திரத்துல இருக்குது. விகல்பியேரன் வா, ஏன் பூர்வ ஹேத்வபாவா, முன்னாடி சொன்ன ஹேத்துவானது இங்க இல்ல. என்னது தலசிய, இந்த காமிய வித்தியைகள்லாம் இருக்கே அதனுடைய பலத்துக்கு அபரிமிதத்துவ அபாவாத்து, அபரிமிதத்துவ பரிமிதத்துவம் தான் இருக்கு, அபரிமிதத்துவம் அங்க இல்ல, எல்லையற்ற பலன் அப்படின்றது அங்க இல்லையே காமிய கர்மாக்களுக்கு. காமிய கர்மாக்களுக்கு எந்த கர்மாவை நட்டிச்சாலும் எல்லையற்ற பலன்றது கிடையாது, எல்லாம் பரிமிதமான பலன் தான், அளவோட கூடின பலன் தான் கிடைக்கும். அதனால எல்லையற்ற பலன் வேணும்னாக்க அதுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணுங்கோ. எல்லையற்ற பலன் இல்லை அப்படின்னாக்கா அதுக்கு வேண்டியது உங்க இஷ்டப்படி பண்ணிக்கலாம், அதனால விகல்பம் பண்ணிக்கோங்க இல்ல சமச்சயம் பண்ணிக்கோங்க. அபரிமிதத்துவ அபாவ, ஏன்னா பூயஸ்துவாபேக்ஷையா சமச்சயா சம்பவதி தெத்தா, எனக்கு நிறைய பலன் வேணும் காமிய கர்மாக்கள் இல்ல காமிய வித்தியர்கள் நிறைய பலன் வேணும்னாக்க அப்ப பூயஸ்துவம் இருக்கு, பூயஸ்துவம் ஆசை இருக்கு நிறைய வேணும்னு, அதனால சமுச்சயாக சம்பவதி, அதனால சேர்த்து சேர்த்து பண்ணலாம், அது வேண்டாம் அப்படின்னு விகல்பம் பண்ணிக்கோங்க.
ஆனா இங்க நிர்ணயம் பிரம்ம வித்தியில விகல்பந்தான் பண்ணணும். ஏன் அப்படின்னாக்க ஒரு வித்தியினாலேயே பரிபூர்ணமான பிரம்மானுபூதி கிடைச்சிடுறது, அதனால விகல்பம். இது ஞாச வித்தியக்கும் உண்டுன்னுட்டு சுத பிரகாசிக சுவாமி தேவியினுடைய விஷய சூத்திகள் அங்கெல்லாம் சுவாசிச்சிருக்கார். அதனால இந்த விகல்பாதிகரணத்துல பிரம்ம வித்தியைகளுக்கு விகல்பந்தான் சாத்திய பேரு தவிர்த்து சமுச்சயம் சாதிக்கல. அதுக்கு மூல காரணம் ஒரே மாதிரியான பலன் தான் கிடைக்கிறது எல்லாத்துலயும், எத்தனை மணினாலும் ஒரே பலன் தான், அதனால அதுவே போகும் அப்படின்னுட்டு இந்த சூத்த இந்த அதிகரணத்தினுடைய சாரம். அஸ்மத் குரு பரம்பராயே நமக்கு.